லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 வசனங்கள் 43. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த லூக்கா 23 பின்னணியை நம்ம பார்க்கும்போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த லூக்கா 23 நடந்திருக்குது அப்படின்னா, முதல் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு பிலாத்துவிடம் கொண்டு செல்கின்றனர். அதற்கு பிறகு வந்துட்டு ஏரோது முன்னிலையில் இயேசு நிற்கிறார். ஏரோது முன்னிலைக்கு பிறகு இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக அந்த இடத்துலேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா, கொல்கதா அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு சிலுவையில் அறையும் பொழுது ஏறத்தாழ 9 இருக்கும். இந்த 9 வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிலுவையில் அறையிறாங்க. லூக்கா 23:32 வசனத்தை யாராவது படிங்க. ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து மட்டுமே சிலுவையில் அறைவதற்கு அங்கே கொண்டு செல்லப்படவில்லை, அவரோடு கூட 2 குற்றவாளிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிலுவையிலே அறையும்படியாக அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொண்டு போகிறாங்க. இப்போது அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, கபாலஸ்தலத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா 3 இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து யார் அப்படின்னா, இடது பக்கத்தில் ஒரு கல்வன், வலது பக்கத்தில் ஒரு கல்வன், நடுவால் யார் இருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு கல்வனை போல, யாரும் இல்லாத ஒரு அனாதையை போல சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, இவனை சிலுவையில் அறைங்க, இவனை சிலுவையில் அறைங்க. ஆல்ரெடி ஜான் என்ன சொல்லியிருந்தாங்க, எத்தனை மக்கள் ஆண்டவருடைய அன்பை ருசித்திருப்பார்கள், எத்தனை மக்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகியிருப்பார்கள், எத்தனை மக்கள் அந்த 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்திருந்த பொழுது, ஆகா ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கு ஒரு மீன் கொடு, எனக்கு ஒரு அப்பம் கொடுன்னு சொல்லிட்டு ருசியாக சாப்பிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சு. அப்படியே சிலுவையிலையும் இயேசு கிறிஸ்துவை அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏளனம் பேசுகிறாங்க. மேபி அவங்களோட லாங்குவேஜில் இப்போ நம்ம தமிழில் எவ்வளோ ஏளனமான வார்த்தைகள் இருக்கின்றதோ அதே போல் அநேக ஏளனமான வார்த்தைகளும் அவர்களுடைய மொழிகளிலும் இருந்திருக்கும். அதை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் அந்த இடத்துல. ஆனால் ஆண்டவர் அமைதியாக நிற்கிறார். திடீரென ஒரு சத்தம், என்ன சத்தம் அப்படின்னா, அது ஆண்டவருடைய சத்தம், இயேசு கிறிஸ்துவின் சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவங்களை மன்னியும். நம்மளை கஷ்டப்படுத்தின ஒருத்தங்க, நம்மளை அடித்து துன்பப்படுத்தின ஒருத்தங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மனசு இருக்குது பற்றி ஆல்ரெடி அமுச்சு சொன்ன மாதிரி, அந்த ஒரு தெய்வீக மனசு யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா, ஏசப்பாட்டாக இருந்துச்சு. அப்போ வரைக்கும் அந்த 2 கல்வர்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே கிடையாது. அந்த ஒரே ஒரு சவுண்டு, பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்ங்கிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே 2 கல்வர்களின் பார்வையும் யார் பக்கம் திரும்புது அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திரும்புகிறது. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன், உங்களுடைய பார்வை எதை நோக்கி திரும்புகிறது? உலகத்தை நோக்கி திரும்புகிறதா, அல்லது இயேசுவை நோக்கி திரும்புகிறதா? இன்னைக்கு உலக மக்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய காரியத்தை நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு, எதை எதையெல்லாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில். நான் என்னை அந்த குற்றவாளியோட இடத்துல என்னை நான் வச்சு பார்த்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு பிக்சரைட் மை செல்ஃப், அந்த இடத்துல நான் என்னை பிக்சர் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய யோசனைகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கோ, அதே அந்த குற்றவாளிகளுடைய இடத்திலே நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல உங்களை வச்சு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சிருப்பீங்களோ அதே யோசனைகள் தான் அந்த குற்றவாளிகளோட மனசில் ஓடிட்டே இருந்திருக்கும். அவங்க எதுக்காக தண்டனை அனுபவிச்சாங்க? உலகத்தோட ஆசைக்காக, உலகத்தோடைய இச்சைக்காக, அவங்க போய் தப்பு பண்ணதுக்காக, குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டதுனால அந்த இடத்துக்கு வந்து அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது சரியான ஒன்று. ஏன் அவங்க தண்டனை அனுபவிக்கணும்? ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த தவறு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அது பாவமாக தான் இருக்கும், கடவுளுக்கு பிடிக்காத செயலாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க சிலுவையில் அறைபட்டிருக்கிறாங்க. உலகத்தோட பார்வையில்
அந்த உலகத்தை நோக்கி அவங்க ஓடிட்டே இருக்கும்போது அவங்க தப்புக்குரியவர்களாய் மாறி போகின்றனர்கள். அதற்கப்புறம் அவங்களுடைய முடிவு எதுவாக இருக்குது அப்படின்னா மரணம். ரெண்டு பேர்த்தோட முடிவு மரணம். அதுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அது மரணத்தை வருவிக்கும். நாம் பாவம் செய்யும் பொழுது இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாவம் செய்கிறோம், எல்லாருமே பாவம் செய்கிறோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த பாவத்தின் முடிவு வேதம் தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா மரணம். அதற்காக தான் அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு கல்வன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா வாசிக்கலாம். லூக்கா 23:40 40-41 படிங்க. தேவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா ஒரு கல்வன் இன்னொரு கல்வனை என்ன பண்ற அப்படின்னா கடிந்து கொள்கிறார். அப்போ எதற்காக அவன் கடிந்து கொள்கிறா அப்படின்னா அவன் ஆண்டவரை பார்த்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மனுஷனை போல தான் பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் வந்து ரொம்ப ரட்சகர் இல்லை, நீங்களும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. உங்களை காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லை, என்னையும் நீங்கள் காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவனுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னா ஒரு ஏளன பேச்சு போல, அடுத்தவங்களை இகழ்ந்து பேசுகிற ஒரு பேச்சை போல இருக்குது. அப்போ அவனுடைய மனநிலையெல்லாம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்துட்டு யாருமே வந்துட்டு என்ன என்ன பண்ண முடியாது அப்படின்னா காப்பாற்ற முடியாது, ஏன்னா நான் எங்கே வந்து நிற்கிறேன், சிலுவையில் வந்து நிற்கிறேன், ஆல்ரெடி என்னை அரைஞ்சிட்டாங்க, இனி இதுக்கு மேலே எனக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது, அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் அந்த ஒரு கல்வன் இருந்ததுனால அந்த கல்வன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், ஏசப்பா உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்கோங்க, என்னையும் நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. இவனோட பார்வை, இவனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறான். இன்னொரு கல்வன் எடுத்துக்கோங்க. இந்த கல்வி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ கடைசி நிமிஷத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கிறியே, நீயும் நானும் எதற்காக தண்டனை அனுபவிச்சிருக்கிறோம், தப்பு பண்ணதுக்காக தண்டனை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அவர் ஒரு தப்பு பண்ணலையே, அவர் திருடலையே, பொய் சொல்லலையே, அவர் விபச்சாரம் பண்ணலையே, அவர் எந்த விதமான தவறுகளும் செய்யவில்லையே, ஆனாலும் அவர் ஏன் சிலுவில் அறையப்பட்டு இருக்கிறாரு என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அதனால தான் வேதத்தில் வந்துட்டு எழுதப்பட்டு இருக்கிறது, இவர் வந்துட்டு தவறுக்கான இந்த மரணத்திற்கான ஒரு தவறையும் இவர் இழைக்கவில்லை, இவர் செய்யலை. அதற்கப்புறம் அவன் மனம் திரும்புகிறான். அந்த கல்வன் மனம் திரும்பினதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கிரீக்கில் இது எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஆமேன் ஆமேன் சாய் லேகோ செமரான் மெட்டி ஏமுசே என்டோ பாரடைசோ அப்படின்னா, ஆமேன் டு யூ ஐ சே டுடே யூ வித் மீ வில் பி இன் பாரடைஸ், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நான் உனக்கு ஆமேன் சொல்லுகிறேன், நீ இன்றைக்கு என்னோட கூட எங்கே இருப்ப, பரதீசில் இருப்ப. ஆண்டவர் வந்து நான் வந்து இப்போ நான் வந்து இறந்துருவேன்ப்பா, அதுக்கப்புறம் 3 நாள் என்னை கொண்டு போய் கல்லறையில் வைப்பாங்க, நான் 3வது நாள் உயிரோடு எழுவேன், அன்னைக்கு நீ என் கூட பாரடைஸில் இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நான் 3 நாள் உயிரோடு கூட எழுந்துருவேன், 40 நாள் இந்த பூமியில் உலாவிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் நான் பரலோகத்துக்கு போவேன், அன்னைக்கு நீ பரதீஸ்குள்ளே இருப்ப அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், முக்கியமான ஒரு பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீஸில் இருப்பாய். எவ்வளோ முக்கியமான வார்த்தை, இன்றைக்கு, இன்றைக்கு, இந்த நாள். ஒருவேளை இந்த நாளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நீ நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை மரணங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நிறையா நேரங்களில் நம்ம இந்த கொரோனாவை மறந்து நம்ம நிறையா நேரங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள் ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருந்தது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க. துருக்கியில் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு நிலநடுக்கம் தான், எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 40,000 மக்கள் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளை என்பது நிச்சயமில்லாத ஒன்று, இன்றைக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட
பரதீசில் இருப்பாய். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை. இந்த பரதீசு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தோட்டம் அல்லது பூங்கா அப்படின்னு சொல்லலாம். ஒரு தோட்டம் அல்லது பூங்கா அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, பரதீசு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் வாசம் செய்கிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை வந்து குறிக்கிறது. அதுக்கு பேர் தான் என்ன, பரதீஸ். இந்த ரெண்டு கொரிந்தியர் 2:3 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. பரதீசு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று, நான் உங்கள் எல்லாரையும் பற்றியும் நம்பிக்கையுள்ளவனாக இருந்து, நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்திய வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். இல்லை, 2 Corinthians 12:3. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்தது ரிவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 படிங்க. சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஸோ இந்த 2 நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பரதீசு. இந்த பரதீசு அப்படிங்கிறது தேவன் வாசம் செய்கின்ற இடத்தை குறிக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. ஓகே, இப்போ நாம் எத்தனை கல்வனை பற்றி பார்த்துருக்குறோம், 2 பற்றி பார்த்தோம். முதல் அந்த கல்வர்களுடைய பார்வை வந்து உலகத்தின் பக்கமாக இருந்தது. அதனால் உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் நினச்சி அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வையை ஆண்டவரின் பக்கமாக திரும்பின பிறகு ஒரு மனமாற்றம், ஒரு கல்வன் கிட்ட மட்டும் ஒரு மனமாற்றம். அந்த மனமாற்றத்தின் மூலியமாக அவன் இப்போ எங்கே இருக்கிறாரு, பரதீசுக்குள்ளே. இயேசுவும் அந்த கல்வனும் பரதீசுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. சரி, எதுக்காக இந்த பாடுகள், எதுக்காக ஆண்டவர் இவ்வளோ வேதனைப்படணும்? வாசிக்கலாம் எபிரேயர் 9:12. கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பரலோக வாழ்க்கையை நீங்களும் நானும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிர் விட்டதற்கான நோக்கம். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போயிட்டோம். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு உறவு இருந்துச்சு. ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் படைத்ததுக்கப்புறம், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம், அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆண்டவருக்கும் அந்த முதல் மனிதன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த அந்த உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆண்டவர் நிறைய நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார், அதிக நேரம் பேசினார், அதிக நேரம் அவங்களுக்குள்ளே எல்லா தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு. அந்த பிரிவை போக்குவதற்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, இந்த உலகத்திற்கு 2000 முன்னால் மனித அவதாரம் எடுத்து இறங்கி வந்தார். அதனால தான் எபிரேயர் 9:12 சரியாக சொல்லுகிறது, நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படியாக அவர் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்ம நினைக்கிற மாதிரி ஆட்டு ரத்தமோ, அல்லது நம்ம நினைக்கிற மாதிரி காளையின் ரத்தமோ, அல்லது மற்ற விலங்குகளுடைய ரத்தமோ நம்முடைய பாவங்களை போக்காது. நம்முடைய பாவங்களை போக்குகிற ஒரே ஒரு கிருபாதார பலியாக ஒரே ஒரு ரத்தம், பரிசுத்த ரத்தம். அது யாரோட ரத்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டும்தான். அதை அந்த கல்வன் உணர்ந்து கொண்டான். என்னுடைய வாழ்க்கை யாருனாலும் ரட்சிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும், ஒரு காரியத்தை செய்ய முடியும். அந்த நபர் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டான். அதனால தான் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கோங்க, என்னோடய வாழ்க்கை நீ அவ்வளோதான், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் அந்த மரணத்தில் வந்து நிற்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், உலகத்தோட ஆசை, மாம்சத்தோட இச்சை, பெருமை, நிறையா விஷயங்களை நான் சம்பாதிக்கணும்,
நிறைய காரியங்களுக்குள்ளே நான் தவறான காரியங்களுக்குள்ளே ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை நிமித்தமாக அவன் எங்கே வந்து நிற்கிறான்? மரணத்திற்கு வந்து நிற்கிறான். அதற்கு பிறகு அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்த்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பேரின்ப வாழ்க்கை கிடைக்கிறது. அந்த பேரின்ப வாழ்க்கை தான் எங்கே போகிறா இருப்போம்? பரதீசுக்குள்ளே ரெண்டு பேருமே போகிறாங்க. நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் அந்த பூமியில் வாழ்கிறோம். எதற்காக ஆலயங்கள்? எதற்காக ஆர்கனைசேஷன்ஸ்? எதற்காக மிஷினரிஸ்? எதற்காக ஊழியக்காரர்கள்? எதுக்காக எல்லாமே? ஒன்றே ஒன்று தான், இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. நீங்கள் இங்கே இருக்கிற வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த நித்திய வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதுக்காக தான் நீங்களும் நானும் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு பாடல் அருமையாக சொல்கிறது, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். கொஞ்ச காலம் தாங்க, ரொம்ப வருஷம்லாம் நம்ம வாழ மாட்டோம். ஒரு 100 வருஷம் வாழ்வோமா இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது? இல்லை, மேபி ஒரு 60 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா எங்கே போவீங்க? பரலோகத்திற்கா இல்லை நரகத்துக்கா? அந்த கல்வன் சரியான முடிவு எடுத்தான். சரியான முடிவு எடுத்ததின் மூலியமாக அவன் பேரின்ப வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அந்த பரலோக வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சான். அந்த பரதீசுக்குள்ளே நுழைஞ்சான். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திற்குள்ளே நுழைஞ்சான். சரியான முடிவு. அவன் ஆத்மாவை குறித்து அக்கறை உள்ளவனாக, என்னுடைய ஆத்மா அழிஞ்சுக்கிட்டு இருக்குதே அக்கறை உள்ளவனாக இருந்தாங்க. இன்றைக்கி உங்களோட ஆத்மாவை குறித்து நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறீங்க? உங்கள் ஆத்மா அழிஞ்சு போயிட்டுருக்குதே தவறான பழக்க வழக்கங்களினாலே, தவறுகள் செய்வதினாலே, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடாமல், ஆண்டவரோடு கூட பழகாமல், ஆண்டவருக்காக பணிகளை செய்யாமல், ஆண்டவருக்காக பணங்களை செலவு செய்யாமல், இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பணங்களை, ஆண்டவர் கொடுக்கின்ற நேரத்தை நாம் ஆண்டவரை விட்டு வேறு எங்கெங்கேயோ செலவழித்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் எப்படி ஆத்மாவுக்கு ஒரு நிலைவாழ்வு கிடைக்கும்? எப்படி நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும்? ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. அந்த மனம் திரும்பிய கல்வன் சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்தான். அதனால் பரதீசுக்குள் பிரவேசித்தான். காலையில் அவன் ஒரு குற்றவாளி, ஆனால் மாலையில் அவன் பரதீஸில் ஒரு விருந்தாளி. அந்த பாவ மன்னிப்பு என்பது தேவனோடு கூட நாம் மீண்டுமாக உறவு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் செய்த பாவங்களை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். அறிக்கை செய்யாமல் நம் பாவங்களை நாம் சேர்த்து வைத்து கொண்டே இருப்போமே ஆனால் அந்த பாவம் ஒரு நாள் நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிலுவை மரணத்தில் முதலாவதாக ரட்சிக்கப்பட்டு பரதீசுக்குள்ளே சென்றவன் தான் இந்த மனம் திரும்பிய கல்வன். இந்த கல்வனோட வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். பரலோகம் செல்வதற்கு தத்துவங்கள் முடியாது. நான் நல்லதை செஞ்சிட்டா பரலோகம் போயிடலாம், முடியாது. தான தர்மங்கள் பண்ணிட்டா நான் பரலோகம் போயிடலாம், முடியாது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டா நான் பரலோகம் போயிடலாம், முடியாது. வார வார சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டால் நான் பரலோகம் போயிடலாம், இல்லை, முடியவே முடியாது. பரலோகம் செல்வதற்கான ஒரே ஒரு வழி யார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோவான் 14:6 சொல்லுகிறது, ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹீ இஸ் த ஒன்லி வே டு ஹெவன். பரலோகம் செல்வதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதை அந்த கல்வன் உணர்ந்து கொண்டான். அதனால தான் அவன் அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினான். இன்றைக்கு உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? நாம் எங்கே செல்ல விருப்பப்படுகிறோம்? ஆண்டவரோடு கூட செல்ல விருப்பப்படுகிறோமா, அல்லது உலகம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, இதில் நிறைய சுகம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இதுக்குள்ளே இருந்தால் ஒரு மாதிரி சேஃபாக செக்யூராக இருக்கணும்னு நினைக்கிறேன். பேதுருவை
நிறைய சீஷர்கள் மாதிரி நம்ம படகுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். பேதுரு மாதிரி ஸ்டெப் எடுக்கிறதே இல்லை. ஆண்டவரே, நீங்கள் கடல் மேலே நடந்து வரீங்க, நானும் என்ன பண்ணணும் உங்கள் மேலே, உங்கள் கடல் மேலே நடந்து வர எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்ததுனால இன்றைக்கும் கடல் மேலே தண்ணி மேலே நடந்த ஒரு மனுஷனாக யாரை சொல்கிறோம், பேதுருவை நம்ம சொல்கிறோம். காரணம் அந்த கம்ஃபர்ட் ஜோன். ஆசை இருக்க தான் செய்யும், ஜாலியாக இருக்கும், ஆனால் அதை விட்டுட்டு வெளியே வரணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்துக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்? நான் சொன்ன மாதிரி, எதுக்காக மிஷினரிகள் நிறையா பேர் வரணும், எதுக்காக இந்த குறிச்சி பட்டணத்தில் எதற்காக மிஷினரிகள் வரணும், ஆண்டவருடைய பணியை செய்யணும். அவங்க செஞ்சதுனால தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைனா இன்றைக்கி நீங்களும் நானும் எங்கேயாவது சிதறடிக்க போட்டிருப்போம். மேபி உயிரோடவே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ரெண்டு பேர் சரியான ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒருத்தர் மனம் திரும்பிய கல்வன், இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் சொல்லி இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மனிதன் வந்து ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக இருந்த ஒரு மனுஷன். ஆண்டவரை வந்துட்டு சபிச்ச ஒரு மனுஷன். ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகின ஒரு மனுஷன். இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக வந்தார் அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் அறிஞ்ச ஒரு மனுஷன். பரலோகத்திற்குரிய ராஜ்யங்களை குறித்து, ரகசியங்களை குறித்து நன்றாய் அறிந்த மனுஷன். ஆண்டவர் வந்து அவங்கக்கிட்ட சீசல் எடுத்த கேட்கும்போது, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க ஆண்டவரே, ஒருத்தவங்க எலியான்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு மோசேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, என்னை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பரலோகத்தின் ரகசியத்தை சரியாக புரிந்து கொண்டு விடையளித்த ஒரு மனுஷன். ஆண்டவரே, நீ தேவனுடைய, நீ வந்து மெய்யான கிறிஸ்து, நீ ஜீவனுடைய கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல சொன்ன ஒரு மனுஷன். அதற்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்துட்டு மூன்று தரம் மறுதளித்ததுக்கு அப்புறமாக, அந்த மறுதளிப்பதற்கு முன்பாக பைபிளில் தெளிவாக சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணான் அப்படின்னா சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். தமிழ் வார்த்தைகளில் எவ்வளோ சாபமான வார்த்தைகள் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களுடைய மொழிகள்லையும் நிறைய சாபமான வார்த்தைகள் இருந்திருக்கலாம், அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சரியான நேரத்தில் மனம் நொந்து அழுததற்கு பிறகு அவனுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி, அந்த காலத்தில் மைக் கிடையாது, அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, ஆனால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒன்றே ஒன்று, கமிட்மெண்ட், அர்ப்பணம், அவன் ஆத்மாவை குறித்த ஒரு அர்ப்பணம். அவனோட ஆத்மா மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கிற மக்களை குறித்து, அவனை சுற்றி இருக்கிற அவங்களுடைய ஆத்மாவை குறித்தும் ஒரு அர்ப்பணம் அவனுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி உங்களோட ஆத்மாவை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஆத்மாவை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஆத்மாவையும் சரி பண்ணுவதற்குரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. ஆண்டவர் வரும்பொழுது உங்களிடம் கேட்பார், எவ்வளோ பேருக்கு என்னை பற்றி சொல்லியிருக்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் என்னை பற்றி சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் சைடில் எவ்வளோ பேர் வந்து பரலோகத்திற்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களிடம் கணக்கு கேட்பார். அப்பொழுது நீங்கள் அமைதியாக இருப்பீர்களா, அல்லது ஆண்டவரே என்னுடைய பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே நான் உங்களை பற்றி சொல்லி கூட்டிகிட்டு வந்த மக்கள் அப்படிங்கிற பதில் வருமா? நாம் எடுக்கின்ற அந்த முடிவிலே தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரே, மனம் திரும்பிய கல்வனை போல நானும் முழுவதுமாக நான் மனம் திரும்புகிறேன். நான் மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிற மக்களும் மனம் திரும்புவதற்கான காரியங்களுக்குள்ளே நான் ஈடுபடுவேன். அது தனித்தால் ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆலயத்தில் இருக்கின்ற ஊழியங்கள் ஆனாலும் சரி, எப்படியாவது ஈடுபட்டு நான் ஆண்டவருடைய மந்தைக்குள்ளாக அநேகரை நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு ஊழியனாக, ஊழியக்காரியாக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.